ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். கேரட்னால எல்லாருமே ரொம்பவே பிடிக்கும். அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை துருவி எப்படி வச்சாச்சு, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் செய்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு மெனு போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கெடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கேரட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் கேரட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்களுக்கும் ஈஸியாக வந்து கேரட்டை வந்து மெல்ல சாப்பிட முடியும். ஏன்னா சில பேருக்கு வந்து மெல்ல முடியலனே பாதி காயை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து லைட் ஹீட்டில் வச்சு வச்சாலே போதும். இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. காரத்திற்காக இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவ 3 பீஸாக கட் பண்ணி போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 5 மினிட்ஸ், கேரட் ஆல்ரெடி டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தேங்காயில் உள்ள தண்ணியும் கேரட்டில் உள்ள தண்ணியும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நம்மளுக்கு இந்த கேரட் பொரியலில் தருங்க. இதை நீங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து மெல்ல முடியலன்னே பாதி காயை அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து லைட் ஹீட்டில் வச்சு வச்சாலே போதும். இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. காரத்திற்காக இப்போ நான் ஒரு பச்சை மிளகாக 3 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம 5 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கேரட் சுவையாக இருக்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். கேரட் ஆல்ரெடி டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த தேங்காய் துருவலை ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தேங்காயில் உள்ள தண்ணியும் கேரட்டில் உள்ள தண்ணியும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நம்மளுக்கு இந்த கேரட் பொரியலாக தருங்க. இதை நீங்கள் வந்து மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.